தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். வெல்கம் டு அவர் ஷோ மசாலா கேஃபே. ஸோ நம்ம மசாலா கேஃபே ஷோவில் வார வாரம் நிறைய சினிமா பற்றியான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இன்றைக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் மூணு படத்தோடு வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் அந்த படத்தை பற்றி உங்ககிட்ட இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஓகே, நம்மளோட மசாலா கேஃபேல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்திங்கன்னா தாக்க தாக்க. ஸோ இந்த படத்தோட ஹீரோ வந்து நம்ம விக்ரம் தான். இந்த படத்தோட ஹீரோ, அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அரவிந்த் இருக்கார். ஸோ இந்த படத்தை ஒரு ஒன் லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் ட்ராமா தான் சொல்ல முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆக்ஷனாக தான் இந்த படம் இருக்கும். ஆக்சுவலி இதோட கதை என்னென்னா, நம்மளுடைய விக்ராந்தும் அரவிந்தும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரவிந்தோட லவர் தான் அபிநயா. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிரி டீம் வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அவங்கக்கிட்டேருந்து எப்படி அபிநயாவை வந்து மீட்டு கொண்டு வராங்க, எவ்வளோ சண்டைலாம் போடுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ ஆக்ஷனாக இந்த மூவி ரன் ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை கிளமை. யோ மீசா, உள்ள என்ன அப்படி பத்திரமா வச்சு போட்டுற? பூரா போய் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு, திருப்தியாக சாப்பிட்னா பக்கத்து கடையை தான் போய் சாப்பிடணும். டேய் பைபிள கொல்ல பரம்பரை உன்னை, இதை சாப்பிட்டாலே செத்துருவோம். பூரா பயிலும் திருப்பி சாப்பிட்டு கூட்டி வீட்டில் சாய் கொடுத்துருங்க. ஏலே நீ சாப்பிட்டால? இல்லை. நீ என்னைக்குள்ளே தனியாக சாப்பிட்ருக்க? ஆ சரி பார்த்துக்கல, வர்றேன். ம், போய்ட்டு வரேன். டேய் வாடா போகலாம், பசிக்குதுரா. கடையை மூட்டு போயிடலாம்டா. டேய் மூட்டு வாடா. டேய் வாடா. செம்ம பசி மச்சான், லைட் எங்க போட்டுடலாமா? பூரணம் பிறந்தேதி எனக்கு. யாருப்பா அது? ஐயா பாவுண்டா, பசி இது போல் இருக்கு. பாப்பே பாலம். ஐயா ஐயா போடிட்டியே ஐயா. இல்லை பெருசு. என்ன அது? ஃப்ரைட் ரைஸு. சோறு வேணாம். இந்த காசும் வேணாம். வேற என்ன தான் வேணும்? சரக்கு தான் வேணும். ஒரு குவார்டர் கிடைக்குமா? கிடைக்கும். போகாதே போகாதே. ஏ முட்ட போகா. நீ போ. இதே குச்சினா ஒரே அடியா போய் சேர்ந்துற போற. அது எப்படியா போவேன்? ஏற்பாடு பண்ணு ராஜா ப்ளீஸ். 150 ரூபாய் கொட்டுறோம். ஓகே இருக்கு. ஐம் ஹேவிங் கேஷ் மணி. தெய்வமே. ஐயோ மச்சான் தாங்கடா. டேய் போ, இட்டுலி பட்டி போறா. ஓகே, இப்போ நம்ம தாக்க தாக்க படத்தோடைய கேஸ்டிங் பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹீரோ விக்ராந்த். விக்ராந்த் பற்றி சொல்லணும்னா, அவர் ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணியிருக்கார், நிறைய டிஃப்ரெண்டான படங்களை பண்ணியிருக்கார். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இறங்கியிருக்காரு. ஸோ விக்ராந்த் வந்து ரொம்ப நல்லாவே பயங்கரமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். சஞ்சீவ் தான் இந்த படத்தோடைய டேரக்டர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்மளுடைய இளைய தளபதி ஒரு கசின், நம்ம விக்ராந்தோடைய அண்ணன். ஸோ வந்து நம்மளுடைய தம்பி வச்சு ஃபஸ்ட்டு படத்தை டேரக்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தம்பி வச்சு சூப்பராக ஃபஸ்ட்டு படத்தை அதோ ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காரு. இந்த படத்தில் அரவிந்த் சிங், அரவிந்த் சிங்கும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அரவிந்த் சிங் தான் நம்ம விக்ராந்தோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் பார்வதி நிர்பன். பார்வதி நிர்பன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டெபிட் படம், இதான் ஃபர்ஸ்ட் படம் அவங்களுக்கு. பட் இருந்தாலும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அபிநயா, அபிநயா வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மெயின் கேரக்டரே சொல்லலாம். பிகாஸ் அபிநயா தான் நம்ம அரவிந்த் சிங்கோட லவர். அவங்களை கடத்திட்டு போயிருந்தனால தான் அவங்களை மீட்கிறது தான் இந்த படத்தோட கதையே. ஸோ அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஒரு டீ ரெண்டு போண்டா. என்ன பேச போற? எல்லாரும் கேவலமா பாக்குறாங்க. கேவலமா இருந்தா அப்படிதான் பாப்பாங்க. என்ன டார்ச்சர் பண்ணாத, நீ யாருனே எனக்கு தெரியாது. போ. எப்படி சாப்பிட்டுட்டு இருக்க பாரு. சொன்னா கேளு இந்து. என்னாச்சுப்பா? ஏய் யார் நீ? என்ன பிரச்சனை பண்றியா? ரவுடி மாதிரி இருந்தா பயந்துருவோமா? சரண்யா நீ விடுப்பா, இவனுங்களுக்கெல்லாம் தனியா ஒரு பொண்ணு நிக்க கூடாதே. உடனே வந்துருவானு. இன்னும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். விட்டுடி, தெரிஞ்சவங்க. கார்த்தி சாரிடா, ஹாஸ்பிட்டல்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கான். இவனுக்காக நீ என்ன பேச வர? நீ என்ன பண்ணுவ? இந்து சாரின்னு சொல்றேன்ல. செருப்பு பிஞ்சிடுவாமா. போடா. டேய் நான் நீ தான் நினைச்சேன். நினைப்ப ஏ ஹலோக்கும் எங்க அம்மா ஹலோக்கும் வித்தியாசம் தெரியல. ஒரே ஹலோ தானே. நல்ல வந்துரும் என் வாயில. ஒருக்கி என்ன போய் லவ் பண்ண பாரு. விடு இந்து, பாவம் தெரியாம பண்ணிட்டான். போன்ல தானே போன் பண்ணா ரெண்டு வார்த்தை பேசிட்டு அப்புறம் முத்தம் கொடுக்குறது. ஹலோன்னு சொன்ன உடனே மொச்சு மொச்சு மொச்சுன்னு. ஏய் இந்து, அன்னைக்கு நைட் செம்ம டைட்டா. மூடு சரியில்லைன்னு சொல்ல வந்தேன்.
இந்து இனிமே சத்தியமா உங்க அம்மாக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன் போடல டாடா அருள் தாஸ் தான் இந்த படத்தோட வில்லன். ஸோ ஒரு படத்தில் ஒரு ஆக்ஷன் படம்னாலே வில்லனுக்கு பயங்கரமான முக்கியத்துவம் இருக்கும், பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். அதை ரொம்ப சூப்பராகவே நம்ம அருள் தாஸ் பண்ணியிருக்காரு. கலைக்கிட்டீங்களா? ஏதோ எம்எல்ஏ எம்பி சாவாட்டம். ஐயா எங்கள் அப்பங்கண்டி உயிரோட வந்து பார்த்துந்தா செத்துருப்பா அப்படியே. குமார் ஒரு நிமிஷம் பேசணும். என்னண்ணா வாடா, உன்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். எதாக இருந்தாலும் இங்கே பேசு. யார் இருக்கா இங்கே? யாருனா வெளியாளா? ஏய் என்னடா காசி, நான் தனியாக பேச போகிறேன். ஆ காசி கதில் ஆகாதுண்ணே. டே காசி என்னடா? ஒன்றும் இல்லை பரமா. அண்ணே தப்பாக எடுத்துக்காத. டேய் படா. என்ன காசி பொருள் ஏறுது? ஆ இவர் குரல் தான் கொஞ்ச நாளாக ஏறிட்டு இருக்குதானே, எல்லாம் இவர் பண்ணுற வேலை. என்ன காசி? இல்லை பரமா, அண்ணேருக்கு சொல்ல பேசினா மரியாதையாக இருக்காதுன்னு தான். என்னடா மரியாதை? பெரிய பத்து மரியாதை. பரமா எனக்கு ரொம்ப வேண்டிய பையன், எலெக்ஷன்ல நம்ம கூட வேலை செஞ்சிருக்கான். அவன் பொண்டாடி தூக்கியிருக்கான் பரமா. அந்த தூக்கிட்டியா? அண்ணே பாவண்ணே, அதான் கல்யாணம் ஆயிருக்கு. வேணா குமார், அந்த பொண்ணை விட்டுரு. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் என்ன பண்ணுறவா? அம்மா சீன் விடுறா. வேகத்துல பேசிட்டேன். அடுத்ததான் நம்மளுடைய தாக்குதாக படத்தோடைய மியூசிக் டைரக்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்ஸ் பிஜாய், இவர் தான் வந்து படத்தோடைய மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலி இவர் மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கார், நிறைய சூப்பரான சாங்ஸ்லாம் கொடுத்துருக்கார். ஸோ இந்த தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஒரு டெபிட் ஃபிலிம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா துருவங்கள் 16, டாக்ஸி வாலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புது படங்களுக்கு வந்து பாட்டு அமைச்சிட்ருக்காரு. இன்னும் சூப்பர் டூப்பர் படங்கள்லாம் நிறைய ஹிட்டான சாங்ஸ்லாம் கொடுக்க போகிறாரு. ஸோ இவர் வந்து இந்த படத்தில் சூப்பராக மியூசிக் போட்டிருக்காரு. அது பார்த்திங்கன்னா நம்ம படத்தோட எடிட்டர். எந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி முக்கியமோ அந்த படத்தில் வந்து எடிட்டிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட சுஜித் சரண் தான் இந்த படத்தோட எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி சுஜித் சரணும் சுஜித் சரணும் ரெண்டு பேருமே ட்வின்ஸ். ஸோ எடிட்டிங்கும் ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு படமே ஒரு ஆக்ஷன் படத்தில் எடிட்டிங் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை வந்து ரொம்ப அருமையாகவே நம்மளுடைய சுஜித் சரண் பண்ணியிருக்காரு. நத்திங் டு வரிமா, கொஞ்ச நாளே சரியாயிடும். அந்த பிரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்தாச்சா? பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன். பாதி டாக்டர் ஆயிட்டேன். தேங்க்யூ சார். வலிக்காடா? ஏய் அடிப்பட்டா வலிக்காதா? போடா அப்படி. வலிக்குதாடாவா? ரெண்டு நாள்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். என்ன கலர்ல? இல்ல ட்ரெஸ் என்ன கலர்? போய் கிழிச்சிருவேன். ஜோக் அடிக்கிறாரு. இவன் கூப்பிட்டா நீ ஏன்டா போற? இவர் பெரிய தொண்டரு, நாளைக்கு முதலமைச்சர் ஆக போறாரு, அரசியல் பண்ணில இறங்கிட்டாரு. நீ அடிபட்டு வந்திருக்கியே, அவன் உடம்புல சின்ன கீறலாவது இருக்கான்னு பாரு. இந்து இது பாரு, எனக்கு கூட தான் அடிபட்டு இருக்கு. உன்கிட்ட சொன்னா நீ ஃபீல் பண்ணுவேன் தான். பண்ணுவாங்க ஃபீல். விடு இந்து, பாவம் அவன போய் திட்டிட்டு. ஏன் உங்க நண்பர் சொன்னா உங்களுக்கு தெரியதோ? சாப்பிட நேரமாச்சு, சாப்பிட்டு திட்டு. ப்ரோ ஃபாலோ பண்றம்பா. என்னல யார் ஃபாலோ பண்றா? ஹலோ பை வரேன் டாக்டர்மா. தேங்க்ஸ் மச்சி. 100 வாட்டி மண்டை உடைச்சுக்குவா? எப்படி பார்க்கறான் தெரியுமா? அப்படியே முழுங்கற மாதிரி பொறுக்கி. உன்ன பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தோம், என்னாச்சுடா?
பர்ச விட்ட பார்ப்பா எப்படி பாக்குறான பாரு. உன்ன என்ன அப்படியே முழுகிற மாதிரி பாக்குறானா? உன் மூஞ்ச பாத்துக்கிறியா நீ? பீசு உனக்கே, நீ எல்லாம் நல்லா இருந்தேன்னு வெய்ய எப்பா அரே. இந்து ஒரு படத்தில் ப்ரொடியூசர் இல்லை தான் அந்த படத்தை ப்ரொடியூஸே பண்ண முடியும். ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா வர்சிடைல் ஸ்டுடியோ. அண்ட் இந்த படத்தை வாங்கினவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலைப்புலி எஸ் தானு. ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் படத்தில். அண்ட் ப்ரொடியூசர் இல்லைன்னா படமே கிடையாது. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு ஆவரேஜ் பட்டில் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நல்லாவே இந்த படம் அமைஞ்சிருக்கு. வேண்டாம் இங்கதான் பக்கத்துல நான் இங்கே இறங்கிக்கிறேன். தேங்க்ஸ். ஒரு நிமிஷம், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாத. எவனோ ஒருத்தன் ஏதோ பேசினாங்கிறதுக்காக. ஆக்சுவலி இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட கதையை பார்த்து ஒரு படத்தை பார்க்கறது போகிறது கூட, இப்போ வந்து அந்த படத்தோட சாங்ஸை பார்த்து தான் படத்தை பார்க்கவே போகிறாங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட சாங் செம்மையாக இருக்கேன், இந்த படத்தை பார்த்தே அவனு சொல்லிட்டு எல்லாரும் கம்பல்சரி போய் அந்த படத்தை பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக எல்லா படத்துலையும் அமைஞ்சிருக்கு. இந்த படத்திலும் நிறைய சாங்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு சாங் பார்த்திங்கன்னா தாக்க தாக்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் சாங்கும் அமைஞ்சிருக்கு, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் சாங்கும் அமைஞ்சிருக்கு. கெஸ்ட் அப்பியரன்ஸ் சாங்காக யார் யாரெல்லாம் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம விக்ராந்த் இருக்காங்கல்ல, அவர் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆர்யா, விஷ்ணு, விஷால் அண்ட் விஷால் இவங்கள பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் விக்ராந்துக்கு. ஸோ அவங்களாம் சேர்ந்தா இந்த படத்தை வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்ம ஹிட்டாக அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாரல் மலை. சாரல் மலை இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கான சாங்ஸ். அந்த பாட்டு கேட்கவும் சரி பார்க்கவும் ரொம்ப அழகாக செம்ம ரொமான்டிக்காக இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி. இந்த தேடி தேடி பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பிஜாய், அதாவது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரே இந்த பாட்டை பாடியிருக்கார். இந்த பாட்டும் ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. அவருடைய வாய்ஸில் கேட்கும் போது இன்னும் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. எல்லா சாங்ஸும் சூப்பர் டூப்பர். ஓகே, மசாலா கேஃபேல நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா திலகர். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து பேஸ்டான படம், ஒரு வில்லேஜ் ஸ்டோரின்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர், அதாவது ஹீரோ கேரக்டர் வந்து நம்ம துர்வா அவர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த துர்வா பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலி இவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இவர் ஆக்சுவலி இப்போ வந்து யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸாக நிறைய வந்து குட்டி குட்டி வீடியோஸ்லாம் பண்ணி பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. கிஷோர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து வீரப்பெண் அப்படின்ற ஒரு ரோல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்மள அட்ராக்ட் பண்ணிட்டாரு. பா இந்த மாதிரிலாம் நடிக்க முடியுமா, சூப்பராக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் பாராட்டுறக்க ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. கிஷோரோட தம்பி தான் துர்வா. துர்வாவோட கேரக்டர் இந்த படத்தில் பற்றி சொன்னிங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு யங்ஸ்டர், ஜாலியாக லைஃப் அந்த யங்ஸ்டர் லைஃப் என்ஜாய் பண்ணுற ஒரு யங்ஸ்டராக அமைஞ்சிருக்காரு. கிஷோரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டேல இந்த எதிராளிங்க வந்து போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ கொலை பண்ணிடுவாங்க. கிஷோர் வந்து கொலை பண்ணிட்ட பிறகு நம்மளுடைய துர்வா வந்து ரொம்ப சீரியஸான மூடுக்கு வந்துடுறாரு. நம்மளுடைய அண்ணனை கொலை பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக அவங்கள பழி வாங்கவே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வஞ்சன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா எதிராளிகளாம் பழி வாங்குறது அந்த படத்தோட கதையே. ஸோ எப்படி பழி வாங்குறாரு, இந்த படம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்றது அந்த படத்தோட கதை. கொஞ்சம் அனுமதி அண்ணன் என்ன எதுவும் சொல்லாமல் அமைதியாக ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக எதுவும் தெரியல. அதான் கேளு என்ன மாப்பிள்ள ஒன்றும் சொல்லாமல் போறியா? பூராத்தையும் தான் நீங்களே பேசிட்டீங்களே. பெருமநாயனத்தை பேச, ஏதோ தப்பே பண்ணாத மாதிரி குதிக்கிறீங்க. ஏலே படம் பார்க்க போன இடத்துல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அண்ணே தலைவர் படம்லா தண்ணியை போட்டதில்ல, இனிமேல் அப்படி பண்ண மாட்டோம்ண்ணே. ஏலே இனி எவனாவது எனக்கு தெரியாம தியேட்டர்கிட்ட போய் கரைச்ச கரைச்ச பண்ணிங்க உரிச்சு தொங்க விட்டுருவேன். பிரச்சனையான்ட்ட சொல்லிட்டீங்களே, போய் அவ சோழிய பாருங்க, நான் பாத்துக்கிறேன்.
ஓகே, அடுத்ததாக நம்மளுடைய திலகர் படத்துடைய கேஸ்டிங் பற்றி சொல்லலாம். இல்லை நிறைய பேர் நிறைய கேரக்டர்ஸ் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ துர்வா, அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, நான் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன் அவரை பற்றி. ஸோ அவர் தான் அந்த படத்துடைய ஹீரோ, ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கிஷோர், கிஷோரை பற்றி அறிமுகமே தேவையில்லை, அவர் அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, அவர் பண்ணுற எல்லா கேரக்டருமே யூனிக்காக இருக்கும். இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர், சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அவருடைய ஜோடியாக அனுமோல் நடிச்சிருப்பாங்க, அவங்க ஒய்ஃபாக. ஸோ அவங்களும் வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப பக்காவே அருமையாக நடிச்சிருப்பாங்க. அடுத்தது இந்த படத்தோட ஹீரோயின் மிருதுளா பாஸ்கர். மிருதுளா பாஸ்கர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வலிமையான ஒரு படம் பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அருமையாக ஒரு கிராமத்து போனால் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் படத்தோட மெயினாக வில்லன், பிகாஸ் வில்லேஜ் ஸ்டோரி ஒரு ஆக்ஷனான ஸ்டோரி, ஒரு பழி வாங்குகிற ஸ்டோரினா வில்லனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து நம்ம பூராம். எதுக்கு இவருக்கு பூராம் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா பூன்ற படத்தை நடிச்சிருக்காரு. ஸோ அதுலேருந்து இவர் பூராம் தான் கூப்பிடுவாங்க. வில்லன் கேரக்டரை பக்காவாக நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த தான் இதுதான் இந்த படத்துடைய கேஸ்டிங். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா கண்ணன் அவர்கள். ஆக்சுவலி கண்ணன் வந்து ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, தமிழ் படம், தமிழ் படம் 2.0, இந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க பாட்டெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட டிஃப்ரெண்டாக பாட்டுகள் கொடுத்தவர் தான் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலி இந்த படத்தோடைய மியூசிக் வந்து அந்த படத்தோட ப்ளஸ்ஸுனே சொல்லுவாங்க, பிகாஸ் ஒரு வில்லேஜ் ஸ்டோரினா அதுக்கு ஒரு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், கேட்கும் போதே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தில் எல்லா பாட்டுமே செம்மையாக இருக்கும். இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் கே நாராயண், அவர் தான் இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப முக்கியம், அதுவும் வில்லேஜ் பேஸ் ஸ்டோரினா அதில் இருக்க நேச்சர் இதெல்லாம் சூப்பராக கவர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இவர் இந்த படத்தை சூப்பர். ஸோ அந்த படத்தோட டேரக்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பெருமாள் பிள்ளை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க எந்த படங்கள் பண்ணதில்லை, இதான் டெபிட் படம், ஃபஸ்ட்டு படம். ஸோ ஃபஸ்ட்டு படமே அந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், அவரோட கதையாக இருக்கட்டும், ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருக்கு. சில எமோஷன் சீன்ஸ் எல்லாத்தையும் செம்மையாக பண்ணியிருப்பார். ஆக்சுவலி ஒரு வில்லேஜ் படம்னா அந்த வில்லேஜ் படத்தில் வந்து அந்த ஸ்லாங்காக இருக்கணும், லாங்குவேஜாக இருக்கணும், எல்லாமே பக்காவாக இருக்கணும் இல்லையா. ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப பக்காவே இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு. படம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஸ்டைலில் இருக்க பீப்புளாக இருக்கணும், யங்ஸ்டர்ஸாக இருக்கணும், ரொம்பவே பிடிச்ச படமாக அமைஞ்சிருக்கு. நல்லா இருக்கியான்னு கேக்குற நிலைமையில நீயும் இல்ல, நல்லா இருக்கேன்னு போய் சொல்ல நானும் தயாரா இல்ல. முறைச்சுக்குவோம் திலகர. பால் வாசம் வராத பச்சை குழந்தையாட்டம் இருக்கேன்னுதான் உன்னை காதலிக்கவே ஆரம்பிச்சேன். ஆனா இப்போ உன் பேர்ல கூட ரத்த வாடை அடிக்குது. நியாயம் தூக்குனதுல நியாயம் இருக்கு, அத நான் கொச்சப்படுத்த விரும்பல. அதுக்காக தினம் தினம் நீ கட்டின தாலியே நெஞ்சு கூட்டுல இருக்கமா பிடிச்சுக்கிட்டு உனக்கு என்னாகுமோ ஏதாகுமோன்னு பயந்து பயந்து வாழ்றதுல எனக்கு தைரியம் உள்ள திலகர். ஓகே, நம்ம மசாலா காஃபியில் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற படம் தொப்பி. ஸோ இந்த படத்தை பற்றி சொன்னால் அந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா முரளிராம். முரளிராம் வந்து ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. இப்போ வந்து நிறைய சீரியல்ஸ்லாம் பண்ணி பார்த்திங்கன்னா நிறையா நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ முரளிராம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருடர் கூட்டத்தில் பிறந்தவராக இருக்கார். ஸோ திருடர் கூட்டத்தில் பிறந்த அவர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஆசை. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த திருடர் கூட்டத்தில் இன்ஃபார்மராக மாறுறாரு. ஸோ எங்கெங்கெல்லாம் திருட்டு நடக்கோ அதை பற்றியான இன்ஃபர்மேட்டர்ஸ் வந்து சைலண்ட்டாக போலீஸ்க்கு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து போலீஸ் ஆகணுன்ற ஆர்வத்தில் நம்ம அவங்க சொந்த அப்பா அம்மாவே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு போட்டு கொடுத்துட்றாரு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து இவரெல்லாம் போலீஸ் ஆகக்கூடாது, இவரை இன்ஃபார்மராகவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சதித்திட்டங்கள்லாம் போகிறார். அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய முரளிராம் எப்படி போலீஸ் ஆகிறாரு, எப்படி அந்த போலீஸ் தொப்பியை தலையில் போடுறாரு அப்படின்றத அந்த படத்தோட கதை தொப்பி. ஐயா, தம்பி தான் சித்தன். வணக்கம் சார். இவர் தான் அந்த சிபிஐ ஆஃபீஸரோ? ஓ, விஜயதா சொன்னா? சொல்லிட்டியா? எந்த இடம்ண்ணே? தேனிக்கு போகிற மெயின் ரோட்டில் WOD பேங்க். ஓ, இந்த வந்துடும் சார். நம்ம இவனை விசாரிக்கும் தான் இவன் இவனே விசாரிச்சுட்டு வர்றேன் சார். தேனி பங்களா மீட்டில் உள்ள காயலங்கடையில் தான் சார் மிஷின் இருக்கு. பத்த நம்பர் கடையில் பாய் ஒருத்தர் இருப்பார் சார், அவர்கிட்ட தான் சார் மிஷின் விற்றுருக்காங்க. ஓ, கரெக்டாக இருக்குமாயா? நம்ம என்கொயரி எப்பயுமே கரெக்டாக இருக்கும் சார். இந்தா சார். என்ன சார் இது? துப்புக்குழியா? வச்சுக்க சார். காசுக்காக இதெல்லாம் பண்ணுறதில்ல சார், என்னோடய லட்சியமே எஸ்ஐ ஆகணுன்றது தான் சார். எக்ஸாம் எழுதியிருக்கேன்,
கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சார். பார்க்கலாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் சார். ஓ கடம் போனோம் சார். வண்டியா? சரிங்க சார். எதுனா கூப்பிடுங்க சார். ஓகே, இப்போ நம்ம தொப்பி படத்தோடைய கேஸ்டிங் பற்றி பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா முரளிராம். முரளிராம்னு ஆல்ரெடி சொன்ன நிறைய படங்கள் வந்து குட்டி குட்டி கேரக்டராக பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்தில் தான் பார்த்திங்கன்னா ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரியலில் நிறைய சான்சஸ்லாம் கிடச்சி இப்போ ரொம்ப ஃபேமஸாக அமைஞ்சிருக்காரு நம்மளுடைய முரளிராம். என்னடா இவ்வளோ கூட்டம்? ஒன்னும் பிரச்சனை இல்லடா, ரெண்டு ரெண்டு ஃபுல்லு குடுற பசங்களுக்கு. என்ன இந்த ஈழ பயலுக்காக இப்படி ஒரு கலவரத்தையே பண்ணி விட்டியே? போலீஸ் ஆக போற அது இதுன்னு சொல்லிட்டு இந்த புறம்போக்குகளுக்காக ரெண்டு புள்ளுக்கு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற? டேடே ப்ளீஸ்டா, கோச்சுக்காதரா. இந்தரா காசு குறா. எவ்வளோ புத்திமதி சொன்னாலும் போதையில் தான் குறியாக இருக்கிறாங்க. நீ இல்லைண்ணே, உன்னை சுற்றி இருக்காங்களே அந்த பசங்க எப்படி? நீ மேலே ஏற ஆசைப்பட்டாலும் கீழே இழுத்து விட்டாங்க பார்த்தியா? இதெல்லாம் ஜென்ம புத்தி. நீ எல்லாம் போலீஸ் ஆகி படத்தோட ஹீரோயின். இவங்க வந்து ஒரு டெபியூட் ஹீரோயின், ரக்ஷயா ராம் தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஃபர்ஸ்ட் டெபியூட் பண்ணது ரொம்ப பிரேவான வில்லேஜ் கேர்ளா, சூப்பரான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. என்னடே வாயில அரிசி ஆச்சிட்டு இருக்க, என்ன திமிரேறி போச்சா? இதெல்லாம் மனுஷன கருப்பு மங்க, சாமி மருமேங்கறனால ஊர்க்காரன் விட்டு வச்சிட்டு இருக்கான். அவன் இந்த போலீஸ் வரல தான் போதா இருக்கான்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க. அன்னைக்கே அவன் ஜங்க எடுத்து இந்த கனகல சமாதி வச்சிருப்பேன். அப்பாரு, அண்ணன் போலீஸ் ஆனா என்ன? இப்ப அப்படி உரைக்கிற மாதிரி சொல்லிடுவோம் அப்பாருக்கு. ஏமாம் நாரே, கலவாணி மாமா போலீஸ் ஆகப்படாதா? ஏமா, சிங்கமா மானு சின்னதமா இருக்க முடியுமாமா? இல்லை நாயும் பூனையும் தான் நண்பனா இருக்க முடியுமா? ஏய், நமக்கு அந்த காகிச்சீட்டக்காரனுக்கு பரம்பரை பக. என்னை பொறுத்த மட்டும் அந்த போலீஸ் தாண்டி முத ஆக்கிட்டேன். ஏன் மாமனாரே எப்ப பார்த்தாலும் மாமாவை கரைச்சி கொட்டிட்டே இருக்கிறீரு? ஏமா, சின்ன பிள்ளைல இருந்தே நீ அவனுக்கு தான் அவன் உனக்கு தேடி பாகு பார்த்து கல்லும் குடிச்சாச்சுமா. ஒப்பனுக்கு வாரிசா வருவான்னு பார்த்தா இப்படி குளத்துக்கே கோடல வந்து நிற்கிறான். இங்கே சித்த யாருமா? தபால் வந்திருக்கு. தபால என்கிட்ட கொடுமையா? அப்படிலாம் கொடுக்க முடியாதுமா, கவர்மெண்ட் சமாச்சாரம், ரிஜிஸ்டர் லெட்டர் இது. அப்போ என்கிட்ட கொடுக்காம யார்கிட்ட கொடுக்க போறீரு? சித்தனுக்கு நான் அரை பொண்டாட்டி, போற வேலை முழு பொண்டாட்டி, கொடுப்பீர லெட்டர்? இந்த மருவ பிள்ளைதான், கொடுத்து விடு. கை நாட்டா கையெழுத்தாமா? ஏழாவது வரைக்கும் படிச்சது எதுக்கியா? ஒழுங்கா கொண்டே கொடுத்துருமா, கவர்மெண்ட் சமாச்சாரம். ஐயோ, என்னத்த இங்கிலீஷ்ல எழுதி போட்டிருக்கு? கவர்னர்ட்ட இருந்து வந்திருக்கேன். அந்த பூச்சிக்காரன் திருப்பி கூட தான் இருப்பேன். கொண்டே கொடுத்துருத்தா? சரித்தா. ஏய், ரெண்டு உள்ள போகிறா. ஆமாம், ஐட்டம் கிடைச்சிட போது. நாங்கள்லாம் முதலேவே முறுக்கு மாதிரி திங்கிறவங்க. என்னடி பார்த்து மாப்பிள்ள கையில் அவந்துட போது? அவன்தான் அம்மளா போகலாம். என்னடி இந்த பக்கம் சி, இனமான இல்லாமல் இங்கே வந்து ஆட்டை போட்டுட்டு இருக்க? ஆம்பளைய பாத்ரூம்ல உனக்கு என்னம்மா வேலை? நீ எதுக்கடி இங்கே வந்த அதை சொல்லு. அங்கே துப்பு கொடுத்தது நீ தானே, குடும்பமே கொந்தளிச்சிட்டு இருக்கு. அது தெரியாம இங்கே வந்து குளியில் போட்டுட்டு இருக்க? இந்தா தபால்காரன் இந்த கடதாசியை கொடுத்துட்டு போனான். இங்கே கொண்டா என்ன லெட்டர் மாப்பிள்ளை?
படத்தோடைய டைரக்டர். யுரேகா தான் இந்த படத்தோட டைரக்டர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவப்பு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் வின்னிங்கான ஒரு படம் எடுத்து செம்ம பக்கமான அந்த படம், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தையும் ரொம்ப சூப்பராகவே செம்மையாக கதை கள்ளத்தோடு அமைச்சிருக்காரு இந்த படத்தை. செல்போன் 60 எனக்கு, கம்ப்யூட்டர் 12 எனக்கு, 24 காதுத்தோடு, 7 செயின் இருக்கு, 12 மோதிரம், 6 ஜோடி வளையல், 150 மணி பர்ஸு, 4 பைக்கு. ஏ சொல்லல, பைக்கு பூரா காயிலங்கடையில் கொடுத்துருக்கு. அதான் நேரத்தை அனுப்பியாச்சே. 653,000 ரொக்கம். இந்த தடவை கம்மி தான். தங்க நகை பணம் எல்லாம் சடங்குலேயே சரிபாதியாக பிரிச்சாச்சு. மிச்ச பொருள் வித்தாதான் காசு. ஆமாம், மறிக்குழந்து வகைறாவில் ஒன்றும் வரவில்லையே. இங்கே ஆச்சுருங்க, வாந்தி பேதி ஆயிடுச்சு, அதான் வல்லடிக்கு போகலைங்க. அப்பாரு, மறிக்குழந்து வகைறாவில் யாரும் வல்லடிக்கு போகல. போனாலும் போவாட்டாலும் ஒரே பங்கு தான், ஓட்டு விடுத்தாயி. ஆமாம், கைவிலங்கும் வயர்லெஸ்ஸும் ஏன் கணக்கில் வரல? அது போலீஸ் ஸ்டேஷனில் தட்டினதே. அது எதுக்கு? அதை அங்கேயே தூக்கி போடு. என்னென்ன இது, சினிமா போட்டியை தூக்கிட்டு வந்திருக்கிறீர்கள்? இது பார்த்துட்டு வேணாமா? 10 நாளைக்கு முன்னாடி சேலத்துலேருந்து சென்னைக்கு ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த போட்டியை பார்த்தோம். புரட்சி தலைவர் நடித்த படம், அலிபாபாவும் 42 நம்ம சாமிக்கும் நம்ம சனங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச படம், அதால் அப்படி போட்டோம். எதை தூக்கிட்டு வர்றதுன்னு நீங்க வேணாம், அதை பார்க்கறதுக்கு மிஷின் எங்கடா போகிறது? அடுத்த வல்லடியில் அதையும் லவுட்டுறீங்கயா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா சுகுமார், அவர் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் நிறைய அந்த சீன்ஸ்லாம் வந்து த்ரில்லிங்கான சீன்ஸ் அமைச்சிருக்கும், நிறைய ட்விஸ்டான சீன்ஸ்லாம் அமைச்சிருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகாகவே சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. வாசித்தா வணக்கண்ணே, ஐயாவே உன்னை பார்க்கணும்னு இருந்தார். வணக்கம் சார். ஆ, தலையில் என்ன சார் கட்டு? ஆ, கக்கூசில் கால் தலைக்கு விழுந்துட்டேன். என்ன விஷயம் சார்? எஸ்ஏ ரிட்டன் எக்ஸாமில் கஷ்டப்பட்டு எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன் சார். டிபார்ட்மெண்ட்லேருந்து லெட்டர் வந்திருக்கு சார். இந்தாங்க சார். சார், எனக்கு கொஞ்சம் நாளில் எஸ்ஐ செலெக்ஷன் வருது. லெட்டரில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போட்டிருந்தது, அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு சார். அதுக்கான அவசரம் அப்போ சார், சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு நீங்கள் ஒரு கான்டாக்ட் லெட்டர் கொடுத்தீங்கன்னா. கொடு பார்ப்போம். இதனோட காலேஜ் சர்டிஃபிகேட். படக்கன் குடிய. இது என்னோடய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சார். எஸ்சி தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், எஸ்டி பழங்குடி வகுப்பினர். யோ சார், என்ன ரெண்டு சாதி சர்டிஃபிகேட் இருக்கு, இதில் எதையா ஒழிச்சுண்டு? இல்லை சார், நான் அடிப்படையில் பழங்குடி தான் சார். ஸ்கூல் படிக்கிறப்போ எனக்கு எஸ்சி சர்டிஃபிகேட் மட்டும்தான் சார் கிடச்சிது. வளர்ந்ததுக்கப்புறம் தான் சார் தெரிஞ்சது சாதியே மாறி இருக்கிட்டு. அதுக்கப்புறம் நான் எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் சார். என்ன தம்பி இல்லாத கதெல்லாம் வர்றீங்க? இல்லை சார். எந்த தாசில் தான் உங்களுக்கு ரெண்டு சாதி சர்டிஃபிகேட் தர்றேன் சார்? எஸ்சின்னு சாதி பிரிவு இருக்கு, எஸ்டின்னு பழங்குடி பிரிவு இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எஸ்டி பிரிவில் மூத்த பழங்குடினு ஒரு சாதியே இல்லையா? ஆமாம், இந்த ரெண்டாவது சர்டிஃபிகேட் எப்படி வாங்கினேன் சார்? எங்கள் அண்ணன் மூலமாக வாங்கினேன். சார்லஸ்ன்னு பேர். நினச்சேன் இதில் ஏதாவது குல்மா நடந்திருக்குன்னு. இப்போ என்ன சார் பண்ணுறது? ஆ, முதல்ல நீ என்ன சாதின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா. எடுத்து கிளம்பு. இந்தா பிடிச்சிக்க சார். இந்தா கிளம்பியா சார்? எதிராக நீயே சர்டிஃபிகேட் அடி பண்ணிடுவியா? இல்லை சார், அது வந்து அப்போ அரசாங்கம் எதுக்கியா இருக்கு? நியாயமாக பார்த்தா போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தேன் ஒன்றா தான் உள்ள தூக்கி போடணும் சார். இது வரைக்கும் 65 டாக்டரேட் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கிறேன். என்னது, டாக்டரேட் வாங்கி கொடுக்குறியா? ஆமாம் சார். ஆமாம், உனக்கு நியாயமாக என்ன தான் ஏன் வேலை? போடியில் யூனிவர்சிட்டி வச்சிருக்கிறேன் சார். யூனிவர்சிட்டியா? எஸ் சார். போடியிலையா? ஆமாம் சார். எங்கேயா இருக்கு சார்? அந்த நம்ம வெற்றி தேட்டர் இருக்குல்ல சார். ஆமாம், அது பக்கத்தில் ஷாப்பிங் ஆஃபீஸில் நானே நம்பர் கடை சார். கடையிலையா? ஆமாம் சார். சார் ஒரே டென்ஷனா இருக்கு சார்.
அமைச்சருக்கு பிஹேவாக இருக்கிறது அடுப்பு மேலே உட்காந்த மாதிரி இருக்கு. ஒரு நல்ல சாப்பாடை கூட சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. இல்லை நானே நேரம் அங்கே கிளம்பி வரட்டுமா? சார் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு சார், அது விஷயமா தான் நான் இன்க்யூரி பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சது நானே உங்கள் லைனில் வரேன் சார். ஓகே ஓகே. டாக்டர் பண்ண ஆசை தான், ஆள் அமைக்கிடலாம். முடியா இந்த முடி என்னைய குசு குசுன்னு பேச்சு. ஆமாம் சார், உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். சார் வா சுத்தா, நீ நல்லா வர வேண்டிய பையன். நீ முன்னுக்கு வர 1000 தாவி தாவி குதிச்சாலும் அடிப்படையில் நீ குற்ற பரம்பரையை சேர்ந்தவன். அதெல்லாம் தாண்டி நீ போலீஸ் வேலையில் சேர்றதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம். மந்திரிக்கு சொந்தமான பொருள் அலிபாபாவும் 40 திருடர்களும் படப்பெட்டி. அதான் நம்ம எம்ஜிஆர் நினைச்சோம். அதை ட்ரெயினில் வரப்போ எவனும் ஆட்டையை போட்டாங்க. ஆட்டையை போட்டது குறிஞ்சிமெட்டுக்காரங்கன்னு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷனு. உங்களால் தான் போலீஸ்காரங்களை பார்த்தாலே பொறிச்சு எடுக்கிறாங்களே சார். அது இருக்கா இல்லையான்னு தானே துப்பு பார்க்கணும். ஓகே, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத் சுந்தர். ஆக்சுவலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் படத்தில் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து ஒரு டெபியூட் ஃபிலிம். அவருக்கு ரொம்ப அருமையாகவே மியூசிக் அமைஞ்சிருக்காரு. டேய் முத்து, திருப்பியோட நடிப்புல வெளுத்து வாங்கிட்டு இருக்கேன். நடிப்புல மாப்பிள்ள, உண்மையில அடிச்சு வெளுத்துக்கிறேன் மாப்பிள்ள. உன் மாமன் கொலவரில கொத்து புரட்டா போட்டு உங்களுக்கு திருப்புல இன்னைக்கு சீனி சிந்தா பாத்தா பிரிச்சாலி பிடிக்க உன்ன கருவாடாக்கிட்டேனே மாப்பிள்ள, மன்னிச்சிடுறா. டேய் பட போலாம். சாங்ஸ் பத்தி சொல்லணும்னா இந்த படத்தில் நிறைய சாங்ஸ் இருக்கு. இச்சி இச்சி அப்படின்ற ஒரு சாங் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக்கான சாங், ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாட்டு கேட்கவே. அடுத்தது நான் என்ற ஒரு, இந்த பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான சாங், செம்மையாவே அமைஞ்சிருக்கு. கொல்லிமலை அப்படின்ற ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் வேர்ஷனோட சாங், அதாவது திருடர்கள் கூட்டத்தை பற்றியான சாங் இந்த பாட்டு. ஸோ ரொம்ப நல்லா ஃபோக் வேர்ஷனில் ரொம்ப பெப்பியான சாங்காகவே அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இந்த படத்தில் இருக்க பாடல்கள். பற்றி சொல்லலாம். எஸ் பரமராஜ் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஆன்ஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நியூமு ப்ரொடக்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாகவே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுனாலும் சொல்லுங்க சார். இந்தாங்க. இந்தாங்க சார். எதுக்கு சார் இதெல்லாம்? இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பரவாயில்ல சார், இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. பச்சையப்பன் வரப்ப ஒரு மூட்டை பச்சரிசி வாங்கிட்டு வாங்க. பிள்ளைங்க பணியாருக்கு என்ன நச்சரிக்கிறாங்க. சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க சார், என் சர்வீஸில் எத்தனை டெரரிஸை பார்த்துருப்பேன்.
டாக்டர் போட்டெல்லாம் கூட வாங்கியிருக்கேன் சார். போகிறப்ப சித்தனையும் கூட கூப்பிட்டு போகிறோம். அதுக்குள்ளே சொல்லிட்டாங்களா? இவன் ஒரு ஆளுநர் வண்டி கெஞ்சிட்டு இருக்காங்க பாரு. சார் உன்னை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காருயா. உன்னை மாதிரி ஃபயர் உள்ள ஆட்களை எத்தனை பேர் அணைக்க ட்ரை பண்ணாலும் அணைக்க முடியாதுயா. காக்கிச்சட்டையை போட்டுக்கிட்டு வேலை பார்க்காம வெட்டியாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கோங்க மத்தியில். காக்கிச்சட்டையே போடாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கே, நீ தான் உண்மையான போலீஸ்கார. நம்மளை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்களோ. ஒதுங்கி நிற்கிறத விட உள்ளே வந்து போராடுறதான் என் வாழ்க்கை. நீ கீழே விழுந்தா நாலு பேர் கை தட்டுவான், அதுவே எந்திரிச்சு நின்று பாரு, நாலு பேர் கையை கட்டுவான். நீ உன் கனவுல உறுதியாக இருந்தால் உயர்வு நிச்சயம் உன்னைய தேடி வரும். என்ன சொல்ற? மத்தியிலும் சரி மக்களோட மத்தியிலும் சரி நல்ல வரவேற்பு பெற்ற படம் தான் நம்மளுடைய தொப்பி படம். எப்பா புரிஞ்சமேடு பஸ்ஸே காணோம் வரும்டா. ரெண்டு படங்களை பத்தி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல இதே மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் ரெண்டு படங்களோட உங்களை மீட் பண்றேன். அண்ட் தென் திஸ் இஸ் யுவர் ரோஸ்லின் சேயிங் டாடா பை பை, டேக் கேர்.